ஒரு கணம் ஒரு போதும் பிரிய கூடாதே என் உயிரே என் உயிரே. Hey guys, welcome back to my channel. So, இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை எப்படி ஃபோட்டோ கான ஷேக் எஃபெக்டில் ஆட் பண்ணி விஎன் ஆப்பில் எடிட் பண்ணுறத இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு எடிட்டிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண மாதிரிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண மாதிரிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து கைன்மாஸ்டர் மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான், ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போய்டும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ அண்ட் ஃபோட்டோனு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோன்ற செக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு மேலே ஆள்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய லிரிக்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்றது நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண பாருங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோ அண்ட் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி விட்டுருங்க. விட்டுறதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே ஃபுல் ஸ்க்ரீன்க்கு அது மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்தெந்த ஃபோட்டோலாம் கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே டபுள் கிளிக் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணி ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. இல்லை எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் பிடிக்காது, 9:16 அந்த ரேஷோ தான் எனக்கு வேணும்னா மேலே ஒரிஜினலாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 9:16 அந்த ரேஷோ செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஃபோட்டோ எல்லாமே வந்து 9:16 அந்த ரேஷோக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் வேணுனாலும் நீங்கள் ஒரிஜினல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. எந்த ரேஷியோ வேணுன்றது உங்களுடைய விருப்பம் தான். நான் எந்த ரேஷியோ செலக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய விருப்பம் தான், ஓகேவா? ரேஷியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து எல்லா ஃபோட்டோமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவும் மூவ் பண்ணி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அகைன் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அகைன் 3 செகண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இதே போல் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவுமே 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக எல்லா ஃபோட்டோவுமே 1 செகண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோவுமே 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோட ஸ்பேஸ்லாம் இந்த மாதிரி கிடைச்சிடும். ஃபோட்டோ வந்து ட்ராக் ஆகிருக்காது. நீங்கள் ஒன்லி வந்து அந்த டைம் லைனை மட்டும்தான் ட்ராக் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லிரிக்ஸ்க்கு எடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிட்டல்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி கரெக்டாக ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் ஃபோட்டோ வந்து விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இந்த ஜிட்டல்ன்ற எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபோட்டோ விட்டுட்டு அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஃபோட்டோக்கு மூவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து இந்த ஜிட்டல் கிராஃபிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து 1 by 1 ஒவ்வொரு ஃபோட்டோவை விட்டுட்டு ஒவ்வொரு ஃபோட்டோக்கு இந்த ஜிட்டல் கிராஃபிக் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ச
ஸோ இந்த ஜிட்டல் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கு வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கு எந்த ஒரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டுமே வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிட்டர் டவுன் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு ஒரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம். அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்த ஃபோட்டோக்கு நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாமல் இருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஜிட்டர் டவுன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் நாம சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஜிட்டர் டவுன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிட்டில் அந்த எஃபெக்ட், அந்த ரெண்டு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்மே நாம சொன்ன இடத்த கரெக்டாக வந்து ஒரு ஃபோட்டோ விட்டுட்டு ஒவ்வொரு ஃபோட்டோக்கு அந்த ரெண்டு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்டை மாற்றி மாற்றி வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஓவராலாக கரெக்டாக அந்த ரெண்டு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் எல்லா ஃபோட்டோக்குமே ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளே டு ஆல் டபுள் கிளிக் டிக் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த டிக்கை வந்து கொடுக்காதீங்க. அப்புறம் எல்லா ஃபோட்டோக்குமே ஒரே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ நம்ம சொன்ன மெத்தடில் கரெக்டாக ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து டைம்லைனில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ வீடியோன்ற செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரெண்டு ஃபிங்கர் வச்சு கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்லேருந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இதோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலோ டிக்ரீஸ் பண்ணாலோ உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி அந்த பார்ட்டிகல்ஸ் கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ ஸோ அந்த கலர் ஆட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் இருக்கும், அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலர் வந்து இருந்திருக்கும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ ஸோ அந்த கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ சிம்பிள் இருக்கும், அந்த ஆடியோ சிம்பிளை கிளிக் பண்ணி மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்கக்கூடிய சாங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டரில் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் அந்த மை மியூசிக்னு இருக்கு, அந்த மை மியூசிக்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்கக்கூடிய சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆட் ஆகிடும். ஸோ சாங் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் ஒரு ஆட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தன், சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பை பை.